ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்எஸ் டுட்டோரியல். டெக்னிக்கலான விஷயங்களை தமிழில் தெரிஞ்சிக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ்லேருந்து தனித்து வைக்கப்பட்ட ஒரு டேட்டா பேஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எந்தவித ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்டும் நடக்கிறதில்ல, உடனுக்குடன் எந்தவித ஒரு அப்டேஷனும் நடக்கிறதில்ல. இதில் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸை பற்றி ஃப்யூச்சரில் வந்து நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புதுசாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதுக்காண்டி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்றத பின் இமான் அப்படின்றவர் 1919 காயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்றது சப்ஜெக்ட் ஓரியன்டாக, இன்டெக்ரேட்டடாக, டைம் வேரியன்டாக, நான் வாலடைலாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாரு. டேட்டா வேர்ஹவுஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் ஓரியன்ட், இன்டெகிரேட்டட், டைம் வேரியன்ட், நான் வாலடைல். ஸோ அவர் சொன்ன அந்த நாலு ஃபீச்சர்ஸ் தான். சப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சேல்ஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா, அப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து ஒரு ப்ராடக்டை பற்றி அல்லது கஸ்டமரை பற்றி, சப்ளையரை பற்றியோ, சேல்ஸை பற்றியோ, ரெவன்யூ பற்றியோ தான் இருக்கணும். ஸோ இதை தான் சப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டெகிரேட்டட் அப்படின்னா, ரிலேஷனல் டேட்டா பேஸு, ஃப்ளாட் ஃபைல்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சரில் டெசிஷன் எடுக்கிறதுக்கு, ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்டெகிரேட்டடாக இருக்கணும். டைம் வேரியன்ட் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அந்த பிஸ்னஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹை லெவலில் போயிருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் அந்த பிஸ்னஸ் வந்து லோ லெவலில் போயிருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் வேரியண்ட்டை வந்து பர்டிகுலர் டைம் பீரியடை மெயின்டைன் பண்ணுறது தான் டைம் வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸாக இருக்கணும். நான் வாலடைல் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு அப்டேஷன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, 1950s ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல நிலமையில் போயிட்டு இருந்தது. ஸோ 1960s அந்த பிஸ்னஸ் வந்து லோ லெவலில் போகுது அப்படின்னா, ஸோ 1960s நம்ம பண்ணுறோம், நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து 1950s நம்ம அப்டேட் பண்ண, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களில் எந்தவித ஒரு மாற்றமும் ஏற்படுத்தக்கூடாது, எந்தவித ஒரு ரிஃப்ளெக்ஷனும் கொடுக்கக்கூடாது. ஸோ ஓல்டு ரெக்கார்டும் அப்படியே இருக்கணும், இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய ரெக்கார்டும் அப்படியே இருக்கணும். அதாவது இந்த ரெக்கார்ட், புதுசாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் வந்து பழைய ரெக்கார்டில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, பழைய ரெக்கார்டில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கணும். ஸோ இதை தான் நான் வாலடைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ்க்கும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டேட்டா வேர்ஹவுஸில் ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸிங் இருக்கும், ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில் டே டு டே ப்ராசஸிங் இருக்கும். ஆப்ரேஷனல் டேட்டா பேஸை வந்து நாலேஜபிள் ஒர்க்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மேனேஜர்ஸ், அப்புறம் அனாலிட்டிக்ஸ், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு, கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க தான் இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில் வந்து அந்த டேட்டா பேஸ் ப்ரொஃபஷனல்ஸோ அல்லது கிளர்க்கோ அல்லது டிபிஓஸோ, அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது வந்து ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ். ஸோ அது வந்து ஒரு டே டு டே ப்ராசஸ் நடக்கும். அங்கே நமக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா, அதை வந்து கிளர்க்ஸோ அல்லது அந்த டேட்டா பேஸோடைய ப்ரொஃபஷனல்ஸோ நமக்கு வந்து எடிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ். டேட்டா வேர்ஹவுஸை வந்து மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. டேட்டா வேர்ஹவுஸ் வந்து பிஸ்னஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ் வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டேட்டா வேர்ஹவுஸ் வந்து பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக, இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா, ஃபேக்ட் கன்சல்டேஷன் ஸ்கீமா, ஸோ இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை பேஸ் பண்ணி இருக்கும். டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான் அதில் வந்து கண்டெய்னாக இருக்கும். ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில் வந்து கரண்ட் டேட்டா, அதாவது இப்போது நான் வந்து 1000 ரூபாய் நான் இந்த மந்த் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போது நான் 1000 ரூபாய் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா, அதுதான் இருக்கும். நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ வச்சுருந்தேன் அப்படின்றத அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு வந்து அதில் இருக்காது. அதுதான் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்னா ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. டேட்டா வேர்ஹவுஸில் வந்து அந்த டேட்டாஸை வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸை வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு மல்டி டைமென்ஷன் வியூவில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில் இப்போது டீட்டெயில்டாக, இப்போ எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காரு அப்படின்றத பர்டிகுலராக டீட்டெயிலாக பார்க்குறது வந்து ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து டேட்டா வேர்ஹவுஸில் வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து 100 இருப்பாங்க. ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில் வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து 1000 இருப்பாங்க.
டேட்டா வேர்ஹவுஸில் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ்ட் வந்து மில்லியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து டென்ஸாக இருக்கும். டேட்டா பேஸ் சைஸ் வந்து டேட்டா வேர்ஹவுஸில் வந்து 100 GB 100 TB வரைக்கும் இருக்கும். ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில் வந்து டேட்டா பேஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 MB 100 GB வரைக்கும் இருக்கும். டேட்டா வேர்ஹவுஸ் வந்து ஒரு ஹைலி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம வந்து எந்த டைமென்ஷனில் நம்ம பார்க்க விரும்புகிறோமோ, எப்படி நம்ம பார்க்க விரும்புகிறோமோ அந்த மாதிரி, இப்போ அந்த டேட்டாஸை வந்து நம்ம வந்து பை சார்ட்டாக பார்க்குறோமோ இல்லை டேட்டா மைனிங் பண்ணி பார்க்குறோம், எப்படி நம்ம பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் அப்டேட், உடனுக்குடன் இப்போ நான் வந்து 1000 ருபீஸ்லேருந்து 500 ருபீஸ் நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா உடனே அதில் 500 ருபீஸ் லெஸ் ஆகி என்னுடைய அக்கௌண்ட்டில் 500 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது ஆப்ரேஷனல் டேட்டா பேஸில். டேட்டா வேர்ஹவுஸோடைய ஆர்கிடெக்சர் அதை வந்து 3 டயராக வந்து ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டயர் வந்து பாட்டம் டயர், மிடில் டயர் அண்ட் டாப் டயர்னு சொல்லிட்டு 3 டயராக. அதில் வந்து பாட்டம் டயரில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டேட்டாஸோடைய சோர்ஸ் இது ரெண்டுலேருந்தும் அந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, க்ளீன் பண்ணி, லோட் பண்ணி, ரீஃப்ரெஷ் பண்ணி வந்து பாட்டம் டயரில் வச்சுருப்பாங்க. ஸோ பாட்டம் டயரில் இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் மானிட்டரிங் மூலமாக அது வந்து மிடில் டயரில் இருக்கக்கூடிய சர்வரில் இருக்கும். ஸோ அந்த சர்வரில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து மல்டி டைமென்ஷனில் நம்ம வந்து எந்த டைமென்ஷனாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டாப் டயரில் வந்து அந்த டேட்டாஸை வந்து நம்ம வந்து மைனிங் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் அனலைஸ் பண்ணிக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து டாப் டயரில் நடக்கும். இதுதான் அந்த டேட்டா வேர்ஹவுஸோடைய ஆர்கிடெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ், எக்ஸ்டர்னல் சோர்ஸஸும் ஆப்ரேஷனல் டேட்டா பேஸ்லேருந்தும் க்ளீன் பண்ணி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, லோட் பண்ணி, ரீஃப்ரெஷ் பண்ணி, இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் மானிட்டர் பண்ணி பாட்டம் டயரில் போயிடும். ஸோ பாட்டம் டயரில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே மிடில் டயரில் இருக்கக்கூடிய ஓஎல்ஏபி சர்வரில் இருக்கும். ஸோ ஓஎல்ஏபி சர்வரில் மிடில் டயரில் இருக்குது. ஸோ அதிலிருந்து டாப் டயரில் வந்து டேட்டா மைனிங் பண்ணுறது, அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணுறது, அப்புறம் கொரி மூலமாக ரிப்போர்ட் பண்ணி அந்த டேபிள் ஸ்கீமாஸை பார்க்குறது, ஸோ இது எல்லாமே டாப் டயரில் இருக்கும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.